டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பாசிப்பருப்பு பாயாசம். அதை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்து 100 கிராம் பாசிப்பருப்பை எடுத்து நான் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்ல பாசிப்பருப்பு செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுபட்ட உடனே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஊடால வந்து 1/2 கிலோ வெல்லத்தை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொதிக்கட்டும். அது இது வந்து தேங்காய் ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து அது கொஞ்சம் கொழகொழப்பு கொடுக்கும். இது நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் கொதிச்சிருச்சு. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சிருக்கோம்ல அந்த பாசிப்பருப்பை இதோட கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்து தேங்காயும் கலந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதோடையே நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல அந்த அரிசி மாவையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அரிசி மாவு வந்து அங்கங்கே கெட்டி கெட்டியாக நின்றுக்கிடும். தாளிப்பு கரண்டியில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து இதையும் அந்த பாயசத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.